மறக்கப்படுகின்றோமா மறக்கப்படாமல் இருக்கின்றோமா? இந்த உலகில் மகா மனிதர்களாக கருதப்பட்ட அநேகர் இன்று மறக்கப்பட்டு மறந்தே போயினர். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தேசங்களிலேயே பிரமிக்க பணினவர்களின் செய்திகளை தேடி வாசிப்பதற்கு இப்பொழுது யாரும் இல்லை. அதே சமயத்தில் ஆபிரகாம் லிங்கன், மகாத்மா காந்தி, அன்னை தெரேசா போன்றவர்கள் மறித்தும் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இந்திய தேசத்தில் அப்படி எத்தனை எத்தனையோ மாமனிதர்களை நாம் இன்னும் நினைக்கின்றோம். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைகிறோம் அல்லவா? தான் வாழ்ந்த காலத்தில் அநேகரை பிரமிக்க செய்த ஒரு மனிதன் எப்படி இச்சமூகத்தால் மறக்கப்பட்டுள்ளான் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1605 அக்டோபர் 15 டெல்லி பாதுஷாவாக பதவியேற்றவர்தான் ஜஹாங்கீர். இவரது இயற்பெயர் சலீம். இவர் வேறு யாரும் அல்ல, புகழ்பெற்ற முகலாய சக்கரவர்த்தி அக்பர் அவர்களின் மகன் தான். ஆனால் இந்த பாதுஷா தனது தந்தை அக்பரை போல பிரபலமாக பேசப்படவில்லை. காலங்கள் கடந்தாலும் நாம் இன்றைக்கும் அக்பரை பற்றி அறிகிறோம். ஆனால் அவரது மகனின் காரியங்கள் பெரிதாக பேசப்படுவதில்லை, நினைவு கூறப்படுவதில்லை. ஆனால் அந்த நாட்களில் அக்பரை விட பல காரியங்களால் மக்களை பிரமிக்க செய்து பிரபலமாகவே இருந்தார் சலீம் என்ற ஜஹாங்கீர் பாதுஷா. அந்த புகழ் அவரது மரணத்தோடு முடிந்துவிட்டது. இவர் மது மாது போன்ற போதையில் சிக்கி கடைசி வரை அவைகளில் பிடிக்கப்பட்டிருந்தார். இவரது முதல் திருமணம் 1585 பிப்ரவரி மாதத்தில் நடந்தது. அடுத்த 12 வருடத்திற்குள் 20 திருமணங்களை செய்து கொண்டார் என்றால் பாருங்களேன், அத்திருமணம் செய்கின்ற முறை மேலும் தொடர்ந்தது. இவரால் ராணிகளாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள் 300 பேர். ஒரு ராஜாவுக்கு 300 ராணிகள், யோசித்து பாருங்கள் எத்தனை அவர் சுகபோக வாசியாக இருந்திருக்கிறார் என்று. இது தவிர இவரது அந்தப்புறத்தில் 5000 ஆசை நாயகிகள் இருந்தார்கள் எனவும் சரித்திர குறிப்புகள் சொல்கின்றன. அதே போல 1000 மேற்பட்ட இளைஞர்கள் அந்தப்புற அழகர்களாக வளம் வந்தார்கள். இவர் ஏராளமான மிருகங்களை செல்ல பிராணிகளாக வளர்த்து வந்தார். அக்காலங்களில் பல தேசத்தவர் வந்து பார்த்து செல்லும் அளவிற்கு பறவைகள் மிருகங்கள் உள்ள மிருக காட்சி சாலையை வைத்திருந்தார். அதில் 12,000 யானைகள் இருந்தன, 10,000 எருதுகள், 2,000 ஒட்டகங்கள், 3,000 ஆண்கள், 4,000 நாய்கள், 100 பழக்கப்பட்ட சிங்கங்கள், 500 எருமைகள், 10,000 புறாக்கள், கொக்குகள், செம்மறி ஆடுகள் என பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இத்தனை காரியங்களை பிரமிக்க பண்ணிய மன்னனாக இருந்த இவர் இன்று மறக்கப்பட்டு போனார். இந்த மன்னனைப் போல சுகபோகமாய் வாழ்ந்த மன்னனை பற்றி பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. அதில் உலகமேன்மையெல்லாம் அனுபவித்த அந்த மன்னன் தன் வாழ்க்கையின் முடிவிலே மாயை மாயை, மனித வாழ்க்கை மாயை என எழுதினார். நண்பர்களே, இந்த மனித வாழ்க்கை என்பது மாயைதான். இந்த அற்பமான லோக வாழ்க்கையில் அற்புதமாய் வாழ்ந்து பின் சந்ததிகளால் நாம் மறக்கப்படாமல் இருக்க வேண்டுமானால் 2 விடயங்களை நாம் செய்ய வேண்டும். அதில் ஒன்று, இறைவனுக்கு அஞ்சி வாழ்வது. கர்த்தருக்கு பயப்படுகிறவள் புகழப்படுவார்கள் என பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. அதே போல முடிந்தவரை நன்மையை யோசித்து அதையே மற்றவர்களுக்கு செய்ய நினைப்பது. சின்னப்பர் என்ற சான்றோர் நல்ல செயல் செய்வதற்காகவே இயேசு பெருமான் நம்மை மறுபடியும் உருவாக்கி இருக்கிறார் என தன்னுடைய கடிதம் ஒன்றில் குறிப்பிடுகிறார். மற்றவர்கள் புகழ்வதற்காக அல்ல, இறைவன் நம்மை புகழும்படி இயேசு கிறிஸ்துவிடம் பிரார்த்தனை செய்வோம். பின் சந்ததிகளால் மறக்கப்படாமல் இருப்போம். காட் பிளஸ் யூ.